லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் லாரன்ஸ் கங்கனா ரணாவத் வடிவேலு நடிப்பில் சந்திரமகி டூ ரசிகர்களின் கொண்டாட்டத்துடன் வெற்றி நடைபோடுகிறது எடப்பாடி பழனிசாமி வந்து யாருடைய இல்லை அப்படிங்கிறது அவர் மீண்டும் தெரிவித்திருக்கிறார் விகடன் நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் நன்றி மீண்டும் வராதீர்கள் அப்படின்னு அதிமுக அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி அதிமுக பாஜகவை தன் கூட்டணியிலிருந்து வெளியேற்றியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும் நாங்கள் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறது இந்த நேரத்துல அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்ற பரபரப்புக்கு மத்தியில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற பரபரப்பும் சேர்ந்தே இருந்தது அதற்கு இன்று மௌனம் கலத்திருக்கிறார் ஓபிஎஸ் இன்று சென்னையில் ஒரு தனியார் விடுதியில ஆலோசனை கூட்டத்தையும் பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தி முடித்திருக்கிறார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டத்துல என்ன முடிவெடுக்கப்பட்டுச்சு என்ன முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டுச்சுன்றதை இதில் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த கூட்டணி விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அணி சார்ந்த ஒரு சில விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க குறிப்பா புரட்சி பயணம் தமிழ்நாடு முழுக்க நடத்தும் நம்மளுடைய அரசியலை எடுத்து வைக்கிற மாதிரி புரட்சி பயணம் நடத்தும்னு அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாங்க மழை காரணங்களாக தள்ளி போயிட்டே இருந்தது புரட்சி பயணத்தை நம்ம எப்படி நடத்தலாம் அதை எப்படி சிறப்பா பண்ணலாம்ன்றதை பத்தியும் பேசப்பட்டிருக்கு இரண்டாவதாக நம்மளுடைய அணியின் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவது குறித்தும் அவங்க பேசியிருக்கிறாங்க கூட்டத்தில் இப்போ விஷயத்துக்கு வரலாம் அதிமுக பாஜக கூட்டணி முறிவு குறித்த பேச்சு வர்றப்போ அதிமுக பாஜக கூட்டணி முறிவே தான் நடந்திருக்கு அதற்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் நம்மளையும் பாஜக தலைமை அழைக்கலை ஸோ அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த இந்த சமயத்தில் உடனே போய் நம்ம கூட்டணியில் இணைகிறோம் நாங்கள் பாஜகவுடன் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நல்லா இருக்காது ஆகையால் இப்போதைக்கு நாம் பாஜக பக்கம் நிற்கிறோம் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறோம் அப்படியான எந்த முடிவையும் நாம் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக போகட்டும் கொஞ்சம் நாட்கள் போகட்டும் நம்ம பின்னர் முடிவு பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் திரு ஓபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக பார்த்து சொல்லிருச்சு ஆனா பாஜக இதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல பாஜகவின் மத்திய தலைமையாக இருந்தாலும் சரி பாஜகவின் மாநில தலைமையாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே மௌனம் காக்குறாங்க சோ நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்துதான் போகணும் அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க இன்னொரு விஷயம் முதல்ல பாஜக அவங்க நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம நிலைப்பாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து இருக்கிறார் ஓ பி எஸ் மட்டும் இல்ல ஓ பி எஸ் ஓட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வைத்திலிங்கம் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க சோ பத்திரிகையாளர்கள் இந்த அதிமுக பாஜக கூட்டணி முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி முறிவு என்பது அண்ணாமலை அவதூறான கருத்துக்களை பேசிவிட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக சில கருத்துக்களை பேசிவிட்டார் என்பதற்காக இந்த கூட்டணி முறிவு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக அறிவிக்க தான் இந்த கூட்டணி முறிவு என்பதே நடந்திருக்கிறது அப்படின்றத சொல்லிருக்கிறாரு இது வந்து அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அண்ணாமலை பேசுன விஷயங்கள்ல அவதூறுகள் இல்ல அவர் பேசுனது சரி அப்படின்னு கே சரின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை பேசியதில் தவறான தகவல் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை உள்நோக்கத்தோடு பேசவில்லை நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க இப்போ பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி இல்ல சோ நீங்க பாஜகவுடைய இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்ட கேள்விக்கு நான் பாஜகவோடு தொடர்பில் தான் இருக்கிறேன் ஒரு மாசமாகவே அவங்க என்கூட கூட பேசிட்டு தான் இருக்காங்க நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடை நாங்க அறிவிக்கிறோம் முதல்ல பாஜக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்றதை அறிவிக்கட்டும் அதன் பிறகு நாங்கள் அறிவிப்போம் குறிப்பாக தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் ஆலோசனை செய்து நாங்கள் எந்த பக்கம் நிற்கப் போகிறோம் என்ற தகவலை நாங்கள் உங்களிடம் சொல்லுவோம் என்ற பாணியில் சொல்லியிருக்கிறாரு கடந்த ஒரு மாத காலமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எங்களிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார் யாரும் குறிப்பிட்டு சொல்ல மாநில தலைமையா மத்திய தலைமையா மாநில தலைமையா மத்திய தலைமையா மத்திய தலைமையிலிருந்து பேசிட்டு இப்போ நீங்க டெல்லிக்கு சென்று

இந்தியாவே ஆள முடியும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்ற இரண்டு முறை ஆண்டிருக்கிறது மூன்றாம் முறையும் ஆள்வதற்குரிய தகுதியையும் அது பெற்றிருக்கிறது ஆகவே அவர்கள் தங்களுடைய முடிவை

பின்னர் பார்த்து கொள்ளலாம் ஒவ்வொரு காய் நகர்த்தல்களையும் அரசியல் காய் நகர்த்தல்களையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார் ஓபிஎஸ் சோ இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து விட்டது பாஜக இன்னும் மௌனம் கலைக்காமல் அமைதியாகவே இருக்கிறது பாஜக என்ன செய்ய போகிறது மீண்டும் அதிமுகவோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது கூட்டணியை ஒட்ட வைப்பதற்கான வேலைகளை செய்கிறார்களா அல்லது மூன்றாவது அணியை கட்டமைத்து அதிமுக அல்லாத மூன்றாவது அணியை கட்டமைத்து தேர்தலை சந்திப்போம் என முடிவெடுக்க போகிறார்களா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கொஸ்டின் சோ இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்காலத்தில் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது தெரிய வரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமை என்ன முடிவை எடுக்க போகிறது மூன்றாவது அணியை அமைத்து அவர்கள் தேர்தலை சந்திக்க போகிறார்களா என் போன்ற ஒரு உறுதித்தன்மையான அறிவிப்புகள் வந்தால்தான் திரு ஓ அவர்கள் ஒரு தெளிவான முடிவை அறிவிப்பார் என்பது இன்றைய அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தின் மூலம் தெளிவாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த இதர கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் பாஜக மௌனம் கலைத்த பிறகுதான் வெளிச்சத்திற்கு வரும் என்பதுதான் இன்றைய செய்தி நன்றி வணக்கம் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் பி வாசு இயக்கத்தில் லாரன்ஸ் கங்கனா ரணாவத் வடிவேலு நடிப்பில் சந்திரமகி டூ ரசிகர்களின் கொண்டாட்டத்துடன் வெற்றி நடை போடுகிறது